வணக்கம் கேப்டன் டிவி நேயர்களே, யோகி வெங்கட்ராவ். இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தினம் நம்ம செய்யிருக்கிற ஆசனம் தேவி ஆசனில் பக்கவாட்டில் வளையிறது. அதாவது தேவி ஆசன் அல்லது ஸ்தூபாசன் சொல்லுவாங்க, அதில் பாசவ கோணாசன் அப்படின்னு சொல்லலாம். இப்போது தேவி ஆசன் அப்படின்னாலே ஒரு தூண் போல் நிற்கிறது, ரெண்டு கால் அகட்டி வச்சுட்டு நேராக கைகளும் மேலே தூக்கி நிற்க வைக்கிறது. அதில் கைகள் தோல் பட்ட வரைக்கும் இறக்கிட்டு அப்புறமா ஒரு பக்கமாக வலது பக்கமாக வளையிறது, இடது பக்கமாக வளையிறது. இந்த மாதிரி வளையும் போது உங்கள் ஹிப் பெல்விக் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே நேரத்தில் தொடை இருக்கு இல்லையா, தொடையில் அந்த சதைகள்லாம் வந்து நல்ல ஸ்ட்ரென்தன் கிடைக்கும். அதே நேரத்தில் அதனுக்கு வெயிட்டும் குறையிறதுக்கு நல்ல ஈஸி. இப்போது மூலாதாரம் சக்கரா கூட நல்ல இதில் மலரும். இப்போ இது இருந்தால் மட்டும் போதுமா, வளையிறோம் பக்கவாட்டில் வளையும் போது அந்த எலும்பு முதுகெலும்பு எல்லாமே நல்ல நீட்சி பெறுது. அதே நேரத்தில் உங்கள் தோல் பட்டை போய் தர வரைக்கும் நீங்கள் போய் கை வைக்கும்போது ஊனி நிற்கும்போது ஃபுல்லாக ஒன் சைட் லேட்ரல் பெண்டிங் சொல்லுவாங்க இல்லையா, பக்கவாட்டில் வளையிற மாதிரி பண்ணுற ஆசனம் பண்ணும்போது உங்களுடைய நரம்பு மண்டலம் உறுதியாகும். இவ்வளோ இருக்குது செய்யலாம் இல்லை, ஈஸி தானே. ஆனால் முத முதல்ல நிற்கும் போது தொட வலிக்கிற மாதிரி இருக்கும். புதுசாக பண்ணுறவங்களுக்கு பழக்கமாக இருக்குது, ஏற்கனவே திரிகோணாசனம் நல்லா பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பண்ணலாம். நல்ல செஸ்ட்டு ஒன் சைடு ஓப்பன் ஆகுது, ஒன் சைடு க்ளோஸ் ஆகுது. அதே நேரத்தில் நெக்கு ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் மேலே பார்க்காம நேர் பக்கமாக பார்த்து செய்யுங்க. C1, C2, C3 அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறவங்க, ஏன்னா மயக்கமாக இருக்குது, தலை சுற்றுது அப்படின்றவங்க முன்னாடி நேராக பார்த்து மட்டும் பண்ணால் போகும். எப்பவுமே சர்விக்கல் போன் ப்ராப்ளம் இருந்தாலே கொஞ்சம் குனிஞ்சு பார்க்கும்போது அந்த மேல் நோக்கி பார்க்கும்போதும் கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதை என்ன நினைப்பாங்க, எல்லாருமே பிபி ஆயிடுச்சு, சுகர் அதிகமாகிடுச்சோ, இறங்கிச்சோ, அப்படின்னா லோ பிபி ஆயிடுச்சோ, அந்த மாதிரி நினைப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுறது, டெய்லி செக் பண்ணுறவங்களுக்கு அது தெரியும், அவங்களுக்கு அவங்கள பண்ணலாம். அதை நீ எல்லோரும் பண்ணக்கூடிய ஆசனங்கள் தான் இது, செய்வோம் வாங்க. நேர்களின் நம்ம செய்திருக்கிற தேவி ஆசன் என்கிற ஸ்தூபாசன், அதில் பக்கவாட்டில் வளையிறது, பக்கவாட்டில் வளையிறது தான் பாசவ கோணாசன் சொல்லுவாங்க. பாசவம் அப்படின்னா பக்கவாட்டில் வளையிறது, இல்லை இங்கிலீஷில் சொன்னால் லேட்ரல் பெண்டிங் சொல்லுவாங்க, சரியா, பக்கவாட்டில். இப்போது இதில் வந்து நம்ம நின்று நிற்கும் போது ஒரு நல்ல கேப், ஒரு நல்ல கேப் கொடுத்தீங்கன்னா, 3 feet கொடுத்தீங்கன்னா தான் ஒரு தூண் போல் நிற்கணும். ஒரு பில்லருக்கு வந்து ஃபவுண்டேஷன் போட்டு நிற்கிறதுன்னா அந்த மாதிரி நிற்கணும். நிற்கும் போதே உங்கள் மூலாதாரம் நல்ல ஸ்திரமாகும். இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஜீரணம் வேறு நல்லா ஆகும் இல்லையா, இவ்வளோ இருக்குது. உங்கள் ஜீரண சுரபிகள் நல்லா சுரக்க ஆரம்பிச்சு, வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா சுரபிகளும் நன்றாக வேலை செய்யும், புரியுதுங்களா. இவ்வளோ இருக்குது விஷயம் இருக்குது பாருங்கள். நார்மலாக நிற்கிறேன் நான் இல்லையா, நிற்கிறேன், என்னுடைய கால் ரெண்டும் அகட்டி வைக்கிறேன். எவ்வளோ அகட்டி வைக்கலாம் அப்படின்னா ஒரு 3 feet அகட்டி வைக்கலாம். இது மட்டும் போருமா, கொஞ்சம் காலை கொஞ்சம் ஒரு 15 degrees ஒரு ஆங்கிள் பண்ணிவிட்டு மெதுவாக மெதுவாக அந்த கை வந்து முட்டி மேலே வச்சுட்டு இறக்கிட்டே வாங்க. இடுப்பு இறக்கிட்டே வந்தீங்கனாலே நல்ல இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, நல்ல முன்னாடி ரீஸ் ஆகக்கூடாது, நிமிர்ந்து நில்லுங்க நல்ல. இது எவ்வளோ நீங்கள் சைடில் விரிக்கணும் விரும்புங்க, இதுக்கு இங்கெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது, முடின்னா பத்த கோணாசன் பண்ணிவிட்டு இது பண்ணலாம் நல்லா, புரியுதுங்களா. இது நல்லா இறக்கி இறக்கி ஏற்றினாலே தொடையோட வெயிட் நல்லா குறையும், புரியுது. சில பேர் தொட ரொம்ப கனமாக இருக்கும்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு இது பெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், இதில் கைகள் தோல் பட்டிக்கு மேலே தூக்கணும், இது ஸ்தூபாசன் இல்லையா. நல்ல ஒரு வேர் பாஞ்ச மரம் போல் ஸ்ட்ராங்காக நிற்கும், நிற்கும்போது முதுகெல்லாம் கொஞ்சம் இழுக்கும், தொடையெல்லாம் இழுக்கும். இப்போ தோல் பட்டிக்கும் கையை இறக்கிட்டு மூச்சு விட்ட நிலை மெதுவாக இந்த கால்லாம் அப்படியே இருக்கும் பொசிஷன், உடம்பு மட்டும் சாயும் பாசவம். நான் இப்போ வலது பக்கம் சாஞ்சிட்டே வரேன், கால் பக்கத்தில் நல்ல கையை வச்சுட்ட பிறகு ஊன்ன பிறகு நல்லா அழுத்தி இந்த கையை நேராக்குறேன், மேல் நோக்கி பார்க்குறேன், ப்ரீத் அவுட், மூச்சு விட்டு நெல், ஒரு 5 counts. திருப்பி மறுபடியும் மூச்சு இழுத்துட்டு நேராக நிற்கிறேன், திருப்பி மறுபடியும் மூச்சு விட்டு நெல், இடது பக்கம். அதாவது நீங்கள் கை வைக்கும்போது இந்த கையும் காலும் பேரலாக இருக்கணும், ஷோல்டர் இந்த நீ வரைக்கும் பேரலாக வரணும், அப்புறமா நீங்கள் கையை தூக்கணும். திருப்பி மறுபடியும் மூச்சு இழுத்த நெல்ல ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டேன், நீ ஸ்ட்ரைட், ஹேண்ட் ஸ்டாப். நல்ல ஹார்ட் பீட் நல்லா போகும், புரியுதுங்களா. அந்த முதுகு தசைகள்லாம் நல்லா இழுத்து விடும், முதுகு எலும்பு சிறப்பாக இருக்கும், பெல்விக் அதோ இடுப்பு எலும்பு சிறப்பாக அமையும். இது கர்ப்பிணிகள் கூட கொஞ்சம் மெதுவாக பண்ண நல்லா ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டு கால் நல்லா விரிச்சுட்டு அப்புறமா நீங்கள் பண்ணலாம். இல்லை சார், எனக்கு வரவே மாட்டேங்குது, ரொம்ப தொலை வலிக்குது அப்படின்னா நீங்கள் பத்த கோணாசன் பட்டர்ஃப்ளை இங்கே உட்காந்துட்டு காலை பிடிச்சிட்டு பட்டர்ஃப்ளை நிறைய பண்ணுங்கள். இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த விரிக்கும் தன்மை வந்துடும் கால் இல்லையா, இடுப்பு எலும்பு தொடை எலும்பு ரெண்டும் ஜாயின் நல்ல லூசன் ஆகும். அப்புறமா நீங்கள் எழுந்து நின்றுட்டு நல்ல கால் அகட்டிட்டு நிற்கலாம். ரொம்ப எளிமையான ஆசனமாக இருக்கும் பார்க்கும்போது, செய்யும் நல்லா புரியும் உங்களுக்கு. கொஞ்சம் கால் 1 degree
ஃபஸ்ட்டு ரைட் திருப்பிக்கோங்க, அப்புறம் லெஃப்ட் திருப்பிக்கோங்க. இறக்கும்போது சப்போர்ட் வரலைன்னா கையை சப்போர்ட் பண்ணிவிட்டு நல்லா இறக்கிக்கோங்க. அப்புறம் அந்த கை சப்போர்ட்டை எடுத்துருங்க. முன்னாடி சாயக்கூடாது, எவ்வளோ முடிஞ்சது ஒரு நேரம் நில்லுங்க. ஹேண்ட்ஸ் அப், டாப் சைடு வச்சுக்கோங்க, திருப்பி இறக்குங்க. ரைட் சைட் பெண்ட் பண்ணும்போது நல்லா வச்சு அழுத்தி மேலே அது கண்டினியூ பண்ணலாம். அப் லெஃப்ட் சைட், நல்லா இழுக்கும். அந்த இடுப்பு தசையெல்லாம் வந்து நல்லா குறையும் இல்லையா. கழுத்துலேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக நல்லா இழுத்துடும். அப்புறமா ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. நார்மலாக கால் ரெண்டும் ஒன்றா சேர்த்துச்சோம் போகிறோம். இந்த மாதிரி பண்ண நல்லா ஸ்வெட்டிங் ஆகும், நல்ல வளையும் தன்மை கொடுக்கும். எவ்வளோ தூரம் நீங்கள் நடந்து போனாலும் ஒன்றும் தெரியாது, கால் வெளில ஒன்றும் தெரியாது, ஸ்ட்ரென்த்தன் ஆகும், தொடையோட எலும்புலாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இவ்வளோ இருக்குது பாருங்கள் ஒரு ஆசனம் பண்ணுறதுக்கு, செய்யலாம் இல்லையா. என்ன நேர்களும் இன்று நம்ம நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம். அதே போல் நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸு, ஜீரணத்திற்கு சோம்பு. சோம்புனால இப்போ நீங்கள் எப்பவுமே ஹோட்டல்லாம் போய் சாப்பிடுவீங்க, சாப்பிடுங்க. ஏன் சோம்பு வைக்கிறாங்க? தட்டில் வச்சு கொண்டு வைப்பாங்க இல்லையா, பில் போடும்போது வைப்பாங்க. ஏன் அந்த சோம்பு சாப்பிடணும்? கண்டிப்பாக சாப்பிட்ட பிறகு ஜீரணத்தை ஒன்று நல்லா தூண்டிவிடும், ஜீரணம் பண்ணுறது தூண்டிவிடக்கூடியது. அதே நேரத்தில் அந்த ஈரல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்க, அந்த சோம்பை லைட்டாக வறுத்து பொடி பண்ணி வச்சுப்பாங்க வீட்டில். சாப்பிட்டு முடித்த பிறகு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலும் இல்லை அரை ஸ்பூன் கொஞ்சம் சுடுதண்ணை கலந்துட்டு சாப்பிட்டோம் நல்லாயிருக்கும். ஈரல் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராது. சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க, வயிற்று வலி அந்த மாதிரி இருக்கும், சாப்பிட்டோன்னே கொஞ்சம் வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குன்னுவாங்க. அஜீர்ண கோளாறு நிறைய பேர் இருக்கணும். சில பேர் இருமல் வரும் சாப்பிட்டு முடித்த பிறகு, அந்த தொண்டை சளியெல்லாம் போய் அப்படி கரகரான்னு இருக்கும், கொஞ்சம் காரமாக சாப்பிடும். அவங்களும் அந்த சோம்பு சாப்பிட்டா போருங்க, ரொம்ப சிம்பிள் இல்லை, சாப்பிட்லாம்ல. இதெல்லாம் போக நல்ல சொல்லணும் அப்படின்னா, சோம்பு நீர் கஷாயம் பண்ணி வச்சு குடிக்கலாம், தப்பே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் அளவு குடிக்கலாம். ஸோ வீட்டில் நாலு பேர் இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு லிட்டர் தண்ணியில் சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வேக வச்சு தண்ணி வச்சுட்டு குடிக்கலாம் இல்லையா. போருமே நல்ல சிறந்த பானம் தானே, எதுக்கு அந்த வேறு குளிர் பானங்கள் குடிக்கிறத, இதை குடிச்சிட்டு நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம் இல்லையா. என்ன நேர்களே, இன்று நாம் நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், நல்ல ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்த்தோம். நாளை மீண்டும் இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.